அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எக்லஸ் கஸ்டர்ட் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். நான் 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன், எந்த ஃப்ளேவர்னா நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப் சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன், 1 கப் பவுடர் சுகர், 1 கப் பால், 1/4 கப் வந்து வெண்ணெய் வந்து நான் உருக்கி எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. நான் இங்கே ஜாம் எடுத்திருக்கேன், மிக்ஸ்ட் ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். மேலே டெக்ரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள், வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்திருந்தோம்லையா 1 கப் பால், இதை வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துடலாம். கை பொறுக்கிற சூடு இருக்கணும், லைட்டாக சூடு பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்து கலந்துடலாம். கஸ்டர்ட் பவுடர் எப்போவுமே கட்டி போடுவோம், அதுக்காக தான் நம்ம வந்து பாலை லைட்டாக சூடு பண்ணுறோம். கட்டி இல்லாமல் நம்மளால் கலந்து விட்டுடலாம். இதை இப்போங்க நல்லா கலந்துட்டோம். இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன், இதில் நம்ம எடுத்த 1/2 கப் மைதா சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1 கப் சுகர் சேர்த்துடலாம், சுகர் பவுடர். சேர்த்துட்டோம். அடுத்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலக்கணும். இது ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள் நல்லா கலந்துட்டோம். அடுத்து நம்ம உருக்கி வச்சுருந்த பட்டர் சேர்த்துடலாம், இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டோம். இப்போது நம்ம பால் சேர்த்துடலாம். கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பால் சேர்த்துடலாம். இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள் நல்லா கலந்து விட்டோம். இந்த மாதிரி இருக்கணும், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். நான் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன், இதில் பட்டர் பேப்பர் போட்டு மேலே பட்டர் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம கேக் பேட்டர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம். இதை லைட்டாக டேப் பண்ணிடலாம், உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வரணும் அதுக்காக. இப்போது எப்படி பேக் பண்ணுன்றதை பார்க்கலாம். நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், இதில் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். அடுப்பு வந்து ஃபுல்லாக இருக்குது, உப்பு எதுவும் தேவை கிடையாது. இப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே சூடுபடுத்தலாம் அந்த கடாயை. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம கேக் டின் வச்சிடலாம். இது கீழே உப்பு போடணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது, இப்படியே வேகும். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும். மூடி போட்டுடலாம். 45 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் செக் பண்ணலாம், கேக் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் டூத் பிக்கில் எதுவுமே இல்லை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். இதிலேருந்து எடுத்துடலாம். இது ஆறட்டும், 6 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் போய் நம்ம ஜாம் ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன், நம்ம எடுத்து வச்சு ஜாம் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் இலகி கொடுக்கணும். இங்கே பாருங்கள் இலையை கொடுத்துச்சு. இதை ஒரு போலுக்கு மாற்றிக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும். இது பண்ணும்போது ஒரு போலுக்கு மாற்றிட்டேன். இப்போ கேக் போய் பார்க்கலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு. இதுக்காக தான் பட்டர் பேப்பர் போடுறது, ஈஸியாக எடுத்துடலாம் வெளியே. கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கேக்கு. இப்போ சூப்பராக வந்திருக்கு நமக்கு, பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது மேலே நம்ம ஜாம் சேர்த்துடலாம். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன், எல்லோரும் ட்ரை பண்ணும் அப்படின்றதுக்காக.
ஜாம் எல்லா இடத்துலையும் தடவிடலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், எல்லோரும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜாம் தடவிட்டோம், இப்போ கட் பண்ணலாம். அங்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து கட் பண்ணணும், நான் வீடியோக்காக உடனே கட் பண்ணனால எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம எக் கிளாஸ் கஸ்டர்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.